ஓகே அப்படியே கொஞ்சம் ஆக்கிபைடா வெச்சிருந்தாங்க தியேட்டர்ன்றதுனால பார்க்க முடிஞ்சது ஓகே இஸ் டிஃபரண்டான ஸ்டோரி நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன் ஸோ அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் படம் நல்லாயிருக்கு படத்தோட ப்ளஸ்ஸே இந்த லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் ஓப்பனிங்லாம் ரொம்ப நம்ம யூஸ்வலாக பார்க்குற தெலுங்கு சினிமா இல்லை கன்னட சினிமா மாதிரி ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க படத்தோட ப்ளஸ்ஸே தான் என்ன ஒரு விஷயம்னா இந்த இன்சிடெண்ட் வந்து எல்லா ஊர்கள்லேயும் நடந்திருக்கும் இந்த மாதிரி கதைகள் நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் ஒத்துப்போவோம் எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கும் இந்த மாதிரி கதைகள் அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது சிறு தெய்வ வழிபாடு பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஊரில் உள்ள நாட்டார் தெய்வங்கள் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னா அதான் முன்னோர்கள் தான் வந்து அந்த ஊரோட தெய்வமாக இருக்காங்க காவல் தெய்வமாக இருக்காங்க இல்லை அந்த முறைப்படி தான் வாழ்ந்துருக்காங்கன்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க படம் நல்லாயிருக்கு எக்ஸலண்டாக இருக்குது கன்னட கல்ச்சரை தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அது கன்னட கல்ச்சர் மாதிரி தெரியல இது எல்லா கிராமப்புறங்களுக்கும் பொருந்தும் எல்லா ஊரும் அந்த சிறு தெய்வ வழிபாடுங்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்குது அதுக்கு தனியாக கன்னடம் மலையாளம் அதுக்கு அதுக்கான ஒரு கல்ச்சருக்கான ஒரு இடம்லாம் இது எல்லா ஏரியாவிலையும் பொருந்தக்கூடிய ஒரு கதை தான் இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி எல்லா லாங்குவேஜ்லையும் எதிர்பார்த்த படமாக இருக்குது என்ன இருக்குது படம் எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்குது படம் அதாவது எல்லா பகுதியிலையும் பொருந்தி போகிற ஒரு கதை சில கதைக்கு வந்து மொழி தேவையில்லை அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கதையும் இதுக்கு லாங்குவேஜ் பெரிய பிரச்சனை இல்லை எல்லோரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபியும் சரி எடிட்டிங்கும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது டெக்னிக்கலாக மியூசிக்கும் ஆர்ஆர் சூப்பராக பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் சைடு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு டேரக்டராகவே ஹீரோவாக பண்ணியிருக்காரு எப்படி பார்க்குறது நல்லா பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு எந்த இடத்துலையும் ஒரு ரொம்ப ஒரு இதுவாக தெரியல நல்லாயிருக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில் நெகட்டிவ்னு நெகட்டிவ் வந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் ஓப்பனிங்கில் வந்து நம்ம ரொம்ப பார்த்து பழகின சீன்ஸ் ரொம்ப அருவ பிளஸாக அவ்வளோ சீன்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இல்லை அதை வேறு மாதிரி சுவாரஸ்யப்படுத்தியிருந்தா நல்லாயிருக்கும் அதான் படத்தோட மைனஸ் சொல்லுவோம் படம் நல்லா தான் இருக்குது நான் கன்னடத்தில் பார்த்தேன் ஆனால் கன்னடத்துலையும் பார்த்தா நல்லா புரிஞ்சுது தமிழில் தான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஒர்த்து மொழி டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு சப்டைட்டில் தான் பார்த்தேன் சப்டைட்டில் ஓகே எனக்கு பட் ஆனால் ஒர்த்து மொழி ஹீரோ சூப்பர் அவர் தான் டைரக்டராமே இருந்தது ஒர்த்து அவர் நல்லா நடிச்சிருக்காரு ஆனால் கடைசி அந்த கிளைமேக்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்தது அந்த காட் இதுலாம் வரும்போது ஆமாம் ஃபீல் ஓப்பனாக சொல்லணும்னா என்ன சொல்கிறது இப்படி இந்த படம் மாரி கன்னடா இதுமாரி எதுவுமே இல்லை ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்குது ஒரே ஒரு கம்மி பட்ஜெட்டில் தான் எடுத்துருவாங்க அவங்களுக்கு ஒரே சீன் காடு அங்கே இருக்கிற இது செட்டு மட்டும் அது மட்டும் வச்சு தான் தருவாங்க செம்மையாக இருக்குது படம் ஓப்பனாக சொல்லணும்னா வர்த்து பார்க்கலாம் உட்காந்து அ வெரி நைஸ் மூவி இட்ஸ் அ கல்ச்சர் ஆஃப் அவர் இந்தியன் ரியலி ஆசம் மூவி ரிஷப் ஷெட்டி ஹட்ஸ் ஆஃப் கல்ச்சர் எப்படி கல்ச்சர் ரியலி அவர் இந்தியன் கல்ச்சர் இஸ் வெரி நைஸ் சூப்பர் மூவி ஷுட் சி எவ்ரிவன் ஷுட் சி திஸ் மூவி காட்ஸ் ஆசம் சார் கான் வி கான் டெல் அபவுட் காட்ஸ் த மூவி இஸ் ஆசம் வெரி நைஸ் ஆசம் வி ஆர் ஃப்ரம் பெங்களூர் வெரி நைஸ் மூவி எவ்ரி ஒன் ஷுட் சி ஆட்ஸ் ஆஃப் டு ரிஷப் ஷெட்டி ரொம்ப நல்லா இருக்கு சாமி முன்னே வேற எதுவுமே இல்லை இல்லைங்களா கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த விஷயம் ரொம்ப இதுவாயிருக்கு நம்ம உட்காரவே முடியலையே அங்கே அந்த மாதிரி
அங்கே உக்காந்து பார்க்கவே முடியல நம்மளுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு ஃபிலம். எங்கள் கன்னடா இது ரொம்ப இது பிடிச்சிருச்சு. நாங்கள் பெங்களூருக்காரு, நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கடவுள் முன்னே வேறு எதுவுமே இல்லை, அவனை நடத்து கொடுக்குவான்னு ஒரு நம்பிக்கை. காண்டா ரொம்ப சென்னாகுது கர்நாடக ஃபிலம் கர்ணா தமிழ்நாடுல வந்தால் ரொம்ப குஷியாகுது. இது தெய்வம் அந்த ஹேளி மங்களூர் சைடு. ஆல்ரெடி கன்னடத்துல பார்த்தேன், இங்கிலீஷ் சப்டைட்டில் தெரியாது, அது சூப்பராக இருந்தது. சரி தமிழ்ல இதை விட்டானா அப்புறம் டைம் இருக்காரு, சூப்பரா இருக்கு. வில்லன் வந்து சூப்பரா இருக்கு, அவரே அது டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு சீனுமே நல்லா இருக்கு. பேய் படம்னு சொல்ல முடியாது, ட்ரெடிஷ்னல் கன்னட ட்ரெடிஷ்னல் கம்பாலா கோலா ரெண்டுத்துமே மையப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவார்ட்ஸும் கிடைக்கும், கலெக்ஷனும் உண்டு. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.